முக்கிய செய்திகள். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 107 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 70 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். கெடிலம் ஆற்றில் குளிக்க சென்ற 6 சிறுமிகள் உட்பட 7 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த பரிதாபம். பலியானவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு. கங்கை கரையோர கிராமங்களில் இயற்கை விவசாயம் ஊக்குவிக்கப்படும். இயற்கை விவசாய நடைபாதையை உருவாக்கவும் முடிவு செய்துள்ளதாக பிரதமர் மோடி தகவல். தமிழக அரசிற்கு 77 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஆதாரத்துடன் ஊழல் பட்டியலை வெளியிட்ட அண்ணாமலை. கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்குவதில் முறைகேடு என்று தகவல். சென்னையில் 3 நாட்களாக நடைபெற்று வந்த மலர் கண்காட்சி நிறைவடைந்தது. இறுதி நாளில் திரளான மக்கள் கண்காட்சியை பார்வையிட்டு சென்றனர். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். We'll be right back.